music go. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிஜிஆர் கேமிங். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வைக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரூம் மேட்ச் 1v1, நம்ம மேட் உல்ஃபுக்கும் எனக்கும் தான் 1v1. வாங்க பார்ப்போம், ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரூம் மேட்ச்சு. கன்னு MP5 கன்னு எடுத்தாச்சு. ஓ, குளோவல் வேறு வாங்க முடியலையே. குளோவல் இல்லாட்டா ஆட்டம் நல்லா இருக்காது. சரி, நெக்ஸ்ட் டைம் குளோவல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்டு 2-1-0 போகலாம். ரைட்டு மேலே அவனும் சுற்றி வந்து அடித்தான், அடிப்பான் போவோம். அவன் நேஸ் அப்படியே சுற்றி வந்து பேக்கில் வந்து அடிச்சிடறான். அதே இது தந்திரமாக செயல்படுவான் மேட் வுல்ஃப். இங்கே ஆலையை காணாமல் பேக்கிலன்ட்டு வரானு தெரியலையே. போவோம், கீழே இறங்கி அப்படியே போவோம். சைடில்ண்டு வரானா என்ன, டக்குன்னு சுற்றின்ட்டு வந்துடுவாங்க. இதே MP5 நல்லா அடிக்குது. MP5 கண்ணு பெஸ்ட்டு தான். அப்படியே MP5 எடுத்தாச்சு. அப்படியே மேலே போவோம், இங்கேருந்து பார்ப்போம். இங்கே ஆளை காணாமல் எங்கேருந்து இருக்கான்னு தெரில ஆள். மேட் வுல்ஃப் எங்கே இருக்கான்னு ஆளை காணாமல் எங்கேயும் ஒளிஞ்சிருக்கானு தெரில. ஒரு ஒரே இடத்துல உக்காண்டானான்னு தெரிலையே. ஆளே காணா, ஐயோ, அங்கிட்டுமே இங்கிட்டுங்கானா அங்கிட்டுங்கானா இந்தான்ட்டான். பார்த்தாச்சு, இப்போ நைஸாக தலையை விட்டான். அங்கிட்டு பதிங்க கிடந்துருப்பான் போல. அங்கிட்டு இப்போ தான் தலையை விடுறான். இறங்கி அடிப்போமா வேணாமா? டக்கு நான் போனப்போ புஷ் பண்ணி அடிச்சிடறான். அதுக்கான் பார்க்குறது இந்த அங்கிட்ட வந்துட்டானா? டேமேஜ் அவன் மேலே படவே இல்லையே. அடிப்போம், நானே சுற்றி போய் அடிப்போம். அந்த டிட்டி பார்க்குறாங்க மேட் வுல்ஃப். டக்கு நம்ம ஓடும் போது அந்த கார் பின்னாடி வந்து பதிங்கிட்டு அடிச்சிடான். அதனால தான் பயமாக இருக்குது. இறங்கியாச்சு. ஹெட்செட் வேறு லெவல். ஒரு ரவுண்ட் வின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டு குளோவால் அவ்வளோதான். குளோவால் எடுத்தாச்சு. அவ்வளோதான், குளோவால் இருந்தாலே ஆட்டம் நல்லா போகும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிறீங்க. பக்கத்தே பெல் பட்டனையும் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் உடனுக்குடனே வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே லைக் பண்ணிடுங்க. குளோவால் எடுத்து போட்டு அப்படியே போயிட்டு ஆளை திசை திருப்பலான்னு அப்படியே குளோவால் அப்படி போட்டுட்டு பின்னாடி போகலாமா இல்லை வேணாமா? குளோவால் இன்னும் போடதில்லை, இன்னும் கொஞ்சம் பழகணும். ஸ்பீடாக வர மாட்டேங்குது அவ்வளோ. சரி, அப்படியே குளோவால் போட்டுகிட்டே போவோம். அப்படியே முன்னாடி ஓடி அப்படியே சுற்றி வருவோம். அவன் ட்ரிக்கு நம்ம இந்த யூஸ் பண்ணுவோம். போ போய் இந்த போகிறான். அந்த ஹெட்செட் வேறு லெவல் ஹெட்செட் தான். ரெண்டு ரவுண்டு ஹெட்செட்லேயே செத்துட்டான். போடு போடு. நெக்ஸ்ட்டு இந்த தடவை என்ன எடுக்கலாம்? ரிப்பேர் கிட்டு எடுத்துக்கணும். நிறையா ரிப்பேர் கிட்டு தேவைப்படும். பெருக்கிட்டு காலான் எமோட் இது வேற. இப்போ எமோட் வர தேவையா? இப்போ குளோவல் போட்டுட்டே அப்புறம் குளோவல் போட்டுட்டே போயாச்சு. குளோவால் அப்படி மேலே இருந்து புஷ் பண்ணி வரணும். ஓகே, புஷ் பண்ணுவோமா வேணாமா? புஷ் பண்ணுவோமா வேணாமா? புஷ் பண்ணியாச்சு. ஆளுங்க மேலே தான் நிற்கிறான். அவன் என்ன ஷாட் கன் வச்சுருக்கானோ? எமௌண்ட் டபுள் எக்ஸ் வச்சுருக்கான் நினைக்கிறேன். கிட்டே போனால் நம்மளை முடிச்சு விட்ருவான்.
போடு போடு நல்ல வேலை. என்ன நியூஸ் வந்துருக்கான்? எம்பிவி தானா? இது இருந்தால் முன்னாடி ஏறி இருக்கலாமே. எமோட்டு போடு, எமோட்டு அண்டா டேக்கர் எமோட் ரிப்பேர் கிட்டே வாங்கி போட்டுக்கணும். நிறையா காரான் ரிப்பேர் கிட், காரான் ரிப்பேர் கிட். செகண்ட் ஜீரோ ஸ்ட்ரெயிட்டாகவே புஷ் பண்ணலாமா இல்லை சுற்றி போகலாமா? சரி சுற்றியே போவோம். போயிட்டு சுற்றி போயிட்டு க்ளோவால் போகணும். இன்னும் க்ளோவால் பழகலை. க்ளோவால் மட்டும் இன்னும் கொஞ்சம் பழகணும். க்ளோவால் யாருக்காவது க்ளோவால் ஸ்பீடாக போடுதுங்க, எப்படி ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள். ஸ்பீடாக க்ளோவால் பண்ணணும், இன்னும் ஸ்பீடாக. வச்சு அடிக்கிறானே, ஐயோ க்ளோவல் போடு, சுற்றி க்ளோவல் போடணுமே டக்குன்னு. அவ்வளோதான், போட்டாச்சு. மெடிக்கேட் போட்டு டக்குன்னு மெடிக்கேட் போடணும். இந்த ஓட்டையிலேருந்து வரை அடித்தா அடிப்பானே, இந்த அடிச்சிட்டான் சொன்னால் அடிக்கிறான். இப்போ மெடிக்கேட்டை போடுவோம். மெடிக்கேட்டை போட்டு புஷ் பண்ணுவோமா? இறங்கிடுவோம் இறங்கிடுவோம். அப்படியே அந்தாங்க நிற்கிறாங்க, அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வருவோம் நிறுத்து. அடி 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 போட் போட் போட். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நாலு ரவுண்டு, ஃபஸ்ட் நாலு ரவுண்டு வின் ஆயிடுச்சு. இன்னும் ரெண்டு ரவுண்டு இருக்குது, வின்னானா நம்ம தான். விட்டு கொடுத்து அடுத்து முடிக்கலாம்னு பார்க்குறானோ லாஸ்ட் ரவுண்டில். பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இன்னும் ரெண்டுமே எம்பிஃபை தான் இருக்குது. லாங் ரேஞ்ச் ஆடக்கூடாதுன்னு ரெண்டு பேர் சொல்லியாச்சு, அதனால தான் ஆடாமல் இருக்கும். ஒன்லி ஷார்ட் ரேஞ்ச் மட்டும்தான். எம்பி ஃபைவ் புஷ் பண்ணு. ரொம்ப டக்கு டக்குன்னு ஸ்பீடாக போட வர மாதிரி இது. இன்னும் எங்கிட்டு வந்துட்டானா சுற்றிப்போம். அவன் ட்ரிக்கை தான் அவன் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லாட்டா நம்ம முடிச்சு போகிறான். இங்கிட்டு போவோம், சுற்றியே போவோம். இங்கே ஆளை காணாமல் எங்கிட்ட எங்கிட்டு போயிருக்கானே தெரில. எங்கேயாவது பதுங்கி உட்காந்துக்கிறான். அப்படின்னா கரெக்டாக நாங்கள் போவோம், டக்குன்னு ஜம்ப் பண்ணி அடிச்சிடான். நம்ம சோழி முடிஞ்சது. இப்படி தான் மொதல் மேட்ச்சு அப்படி தான் அடிப்பாங்க. இன்னொருத்தவன் இருப்பான், அவன் அப்படி தான் அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான். சுற்றி சுற்றி தேடும் போது டக்குன்னு ஜம்ப் பண்ணி அடிச்சிடான். நமக்கு முடிஞ்சிருது. இங்கே பதுங்கி பதுங்கி போவோம், இல்லாட்டா அவன் நம்ம முடிச்சு விடுவான். வேறு வழி இல்லை, அதனால தான் ஆளை காணவன். எங்கள்கிட்ட க்ளோவில் போட்டு ஜம்பணும். கீழே இருக்கானா என்னன்னு தெரியலையே. பார்ப்போம். இந்தா இங்கேதான் இருந்துச்சு. இங்கே பதிவு உட்காந்துருக்கான். அந்த உட்கா அட்ற அட்ற போச்சு. என்னடா ஹெட்சாட் 125 125 சாகாமல் இருக்கான். மேட் வூல்ஃப் ஹேக்கரா? ரிப்பேர் கிட்டே வாங்கிக்கணும். ரிப்பேர் கிட்டு தான் முக்கியம். ரூம் மேஜ்லாம் ரிப்பேர் கிட்டு தான் முக்கியம். வெஸ்ட்டு உடைய உடைய டக்கு டக்குன்னு ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்மேட் இருக்குது, எடுக்க முடியாது. சொல்லியாச்சு எக்ஸ்மேட் எடுக்கக்கூடாதுன்னு, இல்லாட்டா எக்ஸ்மேட் வச்சு அடிக்கலாம். ஒன்லி எம்பி ஃபைவ் தான் நமக்கு. எம்பி ஃபைவ், M1040, M1007 இந்த மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் மட்டும் தான். MP40 க்ளோவல் போட்டு புஷ் பண்ணிப்போம். அவனுக்கு இந்த ஆண்ட்டு அவன் க்ளோவல் போட்டு வரான், நம்ம க்ளோவல் போட்டு போவோம். போவோம் போவோம் போவோம். இங்கே ஆளை காணாமல் சுற்றி இங்கே நின்று ஆளை காணா. எங்கிட்டு போனான் தெரியலங்க, உட்காந்துட்டானா என்னன்னு தெரியலையே. நம்ம ஒரு இடத்துல உட்காந்து அவன் வந்து அடிச்சிடான். க்ளோவல் அங்கே எங்கேயும் போட்டு போட்டு போவோம். இப்போ தான் ஆள் கன்ஃபியூஷன் ஆகும். ஒரே இடத்துல 4 க்ளோவல் போட்டால் மறைஞ்சிருது. அது வேறு இதாக இருக்குது. சுற்றி போவோம், இங்கிட்டு போவோம். இங்கிட்டு இந்த வந்துட்டான் டக்கு டக்குன்னு ஏன் பதிங்க டக்குன்னு வந்து அடிச்சிடாம்பா. க்ளோவல் 2 க்ளோவல் ஒட்டி போட்டு மெடிக்கேட்டை போடுவோம். மெடிக்கேட்டை போடு, மெடிக்கேட் மெடிக்கேட் போட்டாச்சு. ரிப்பேர் பண்ணுவோம், ரிப்பேர் கிட்டு
இப்போ இறங்கி அடிப்போமா? யாழக்கானா டேமேஜ் கொடுத்துருவான். முன்னாடி நின்றுருக்கான், எப்போ வெளியே வருவான்னு போய் தேடி போய் அடிப்போம். ஆளை காணாமே எங்கன்னு இருக்கான், இங்கே இருக்கான். இந்த வந்துட்டான், பின்னாடி வந்துட்டான். போச்சு போச்சு, ஃபயர் பட்டன் கைக்கு வர மாட்டேங்குது சரியா. செட்டிங்கில் சேஞ்ச் பண்ணேன் ஃபயர் பட்டனை, கைக்கு சரியாக வர மாட்டேங்குது. ஈ ஜோனில் வேறு நல்ல ஏவன்ட்டு ஒரு பவர் போட்டாச்சு. சுற்றி போய் அடிப்போம், அப்படியே போவோம். ஆளை காணாமல் அங்கிட்டு போவோம். முடிச்சிட்டானே, ஐயையோ ஃபஸ்ட் ரெண்டு ரவுண்டு ஜெயிச்சிட்டான். நம்ம இன்னும் ரெண்டு ரவுண்டு ஜெயிக்கணுமே. எம்பி ஃபைவ் ரோவால் காலான் வெஸ்ட்டு எல்லாம் வாங்கிக்கிறோம். ஒரு பெருக்கிட்டு ஹெல்மெட்டு எல்லாம் தேவைதானே, வாங்கிக்குவோம். M1887 எடுத்தாச்சு, பார்ப்போம். M1887 வச்சு அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். க்ளோவால் போட்டு புஷ் பண்ணிப்போம். ஆளை இந்த ஒளிஞ்சிட்டான், இந்த டேமேஜ் கொடுத்துட்டானே. ஐயோ எங்கே ஆளுக்கான க்ளோவால் போட்டு போமா? க்ளோவால் போட்டாச்சு. M1887 வச்சு அடிப்போம். டேட் அடிச்சு க்ளோவால் போட்டு போட்டு போவோம் புஷ் பண்ணி. ஆள் இங்கே இருந்தால் தான் இருக்கானா? எங்கே இருக்கானு இருந்தால் இருக்கான். டேமேஜ் இருக்கும் கரெக்டாக அடிக்க, அக்யூரஸி அடிக்க முடியலையே அவனால். போய் புஷ் பண்ணுவோமா? சரி போ. க்ளோவல் போட்டு அது நல்லா அடிச்சிடறாங்களே. இங்கே ஆளக்கானா? இந்த மரத்து பின்னாடியே ஒளிஞ்சு நிற்கிறான். ஒளிஞ்சு நிற்கிறத விட மாட்டேங்கிறானே இவன். மெடிக்கிற பேர்கிட்ட போட்டாச்சு. சுற்றி போய் அடிப்போம் வீட்டுக்குள்ளே போய். எல்லாட்டையும் அவன்ட்ருக்கு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. க்ளோவல் போட்டு போகிறான், தப்பிச்சு போகிறானே. அவன் அழகாக க்ளோவல் போடுறான். அவன் அழகாக க்ளோவல் போட்டு தப்பிச்சு போயிட்டான். அவன் துரத்தி பேக் சைடு போவோம். இந்த அவன் டங்கிட்டான், பார்க்கல கண்ணே. சரி ஈஸியாக அழகாக அடிச்சிருக்கலாம், பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். அடி 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 ஜம்ப் ஜம்ப் அடி அடி. முடிச்சாச்சு, நல்ல வேலை. இன்னும் ஒரு ரவுண்டு ஜெயிச்சா போதும், நம்ம வின் ஆகிடலாம். இந்த ரவுண்டு மேட்ச், அடுத்த ரவுண்ட் MP5 காலான் காலான் சொல்லுகிறோம். ரிப்பேர் கிட் எடுத்தாச்சு. க்ளோவால் இருக்குது, ரிப்பேர் கிட்டை போட்டுட்டு அவன்கிட்ட க்ளோவால் இல்லைன்னு சொன்னான். செகண்ட் 1-0 ஒரு க்ளோவால் கீழே போட்டுப்போம். அவன் எடுத்துக்கிட்டோம், க்ளோவால் இல்லை அவன்கிட்ட. லெஃப்டில் ரைட்டில் ஏறும், ரைட்டில் புஷ் பண்ணி அவன் லெஃப்டில் வந்து எடுத்துகிட்டு போயிடுறேங்கண்ணா. போ, அப்படியே சுற்றிப்போம். அவன் க்ளோவால் எடுக்க காசு இல்லை அவன்கிட்ட, காயின்ஸ் இல்லை. அதனால தான் அவனை க்ளோவால் எடுத்து போட்டு அவன் க்ளோவால் எடுக்க சொல்லிட்டு அப்படியே சுற்றி போய் அடிக்கலான்னு போகிறேன். க்ளோவால் எடுத்துட்டான், புஷ் பண்ணிடுவானுமே. ஆடு வூல்ஃப் க்ளோவில் போட்டு தப்பிச்சு போகிறானே. அம்மனு புஷ் பண்ணுவோம், எவ்வளோ தான் போகிறான்னு பார்ப்போம். நம்மளும் போட்டு சி மிஸ் ஆயிடுச்சு, ஐயையோ. சரி புஷ் பண்ணி ரிப்பேர் கிட்ட போட்டாச்சு, புஷ் பண்ணிடுவோம். ஆளக்கான இருந்தா இருக்கான், பார்த்தாச்சு பார்த்தாச்சு. ஓடுறாம பாருங்க, அடி டேமேஜ் கரெக்டாக விழுக மாட்டேங்குது. ஆளக்கான ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்தா இருக்கான், பார்த்தாச்சு. க்ளோவால் போட்டு புஷ் பண்ணுவோம். டேமேஜ் 12-16, ஐயையோ. சாப்பிட்டுமே ஒழுங்காக விழுக மாட்டேங்குது. முடிச்சாச்சு மேட்ச், வேணாச்சு வேறு லெவல்.
ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வைக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.